गुड मॉर्निंग स्टूडेंट्स ना विट्टल स्कूल तमिल टीचर इनकी बुधन कड़मे लिया इनकी नाम थर्ड स्टैंडर्ड तमिल दा पाक्क पोरोम ओके स्टूडेंट्स एल्लारुम उंगा बुक एडुत्तुकोंग स्टूडेंट्स नाम लास्ट क्लास एन्ना पाथोम மாணவர்கள் நினைத்தால்ங்கற பாடம் பார்த்தோம் இல்லையா இந்த பாடத்துல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அது பிளாஸ்டிக் யூஸ் பண்றதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுதுன்னு நம்ம இந்த பாடத்து மூலமா கத்துக்கிட்டோம் இல்லையா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா துணிந்தவர் வெற்றி கொள்வர் ஓகேவா அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஹோம்வொர்க் எழுதி அனுப்பிருந்தீங்க ஹோம்வொர்க் எழுதின எல்லா ஸ்டூடண்ட்ஸுக்கும் வெரி குட் ओके அடுத்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா துணிந்தவர் வெற்றி கொள்வர் ஓகேவா நம்ம என்ன பார்க்க போறோம் துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படிங்கற இந்த பாடம் தான் நம்ம பார்க்க போறோம் படிக்கலாமா மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார் மூன்றாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு அவர்களின் வகுப்பு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார் ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும் ஓகேவா தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவங்க டீச்சர் என்ன பண்றாங்க ஒரு போட்டி வைக்கறாங்க ஓகே அவங்க கிளாஸ் டீச்சர் என்ன பண்றாங்க ஒரு போட்டி வைக்கறாங்க போட்டி என்ன அப்படினா ஒரு ரூமுக்கு நடுவுல ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டியை யார் தூக்கிக்கிட்டு வராங்களோ அவங்க தான் வின் பண்ணதா அவங்க சொல்றாங்க ஓகேவா அடுத்து அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர் அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டியினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகி விட்டனர் மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பி விட்டனர் கவியரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போமே என்று எண்ணி பெட்டியினை நகர்த்தியபோது பெட்டி எளிதாக நகர்ந்தது உடனே அம்மாணவி பெட்டியினை எளிதாக தூக்கினாள் சரியா இந்த மாதிரி நம்ம கிளாஸ் ரூம் இருக்கலையா கிளாஸ் ரூம்ல உள்ள அந்த 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் அது 3rd வகுப்புல படிக்கிற அந்த எல்லா ஸ்டூடண்ட்ஸும் என்ன பண்றாங்க ஒரு போட்டி வைக்கறாங்க என்ன போட்டி அப்படினா ஒரு ரூம் நடுவுல ஒரு பெட்டி இருக்கும் அந்த பெட்டியை யார் வந்து எடுத்துட்டு வராங்களோ பெட்டிக்கு பக்கத்துல போய் நம்ம தூக்காம வந்துட்டோம் அப்படினா நம்மள எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிப்பாங்க நமக்கு இந்த மாதிரி வேண்டாம் அந்த மாதிரி போட்டியே நமக்கு வேண்டாம் அப்படினு சொல்லி பயந்து வந்துறாங்க மத்தவங்க நம்மள கேலி பண்ணி சிரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சிலர் என்ன பண்றாங்க அந்த போட்டியில கலந்துக்காம வந்துறாங்க ஆனா கவியரசி அப்படிங்கற பொண்ணு மட்டும் என்ன பண்றா சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே என்னதான் இருக்கு நம்மளால முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம் அப்படினு சொல்லி அந்த பெட்டியை நகத்துறா அந்த பெட்டியை நகத்தும் போது தான் தெரியுது பெட்டி வந்து ரொம்ப ஈஸியா நகருது பெட்டி வந்து வெயிட்டே இல்ல கனமாவே இல்ல அப்படிங்கறது தெரியுது
அந்த பானவி என்ன பண்றா, அந்த கவியரசிங்கிற அந்த பொண்ணு என்ன பண்றா, பெட்டியை எளிதா தூக்கிட்டு வந்து வச்சிடுறா. இத பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன பெட்டி வந்து ஈஸியா நகர்ந்து போகுதே அப்படின்னு சொல்லி நம்மளும் போய் தூக்குவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்களும் அந்த பெட்டிய நகர்த்துறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீச்சர் நாங்க பெட்டி பார்க்கும்போது பெருசா இருந்துச்சா, அதனால நிறைய வெயிட்டா இருக்குன்னு சொல்லி நாங்க அந்த போட்டியில கலந்துக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டீச்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வெறும் காகிதத்தால செஞ்ச, ஒரு பேப்பர்னால செஞ்ச பெட்டி தான், அது வந்து வெயிட்டா இருக்காது, நீ எல்லாரும் அந்த பெட்டி பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்த உடனே முடிவு செஞ்சுட்டு என்ன பண்ணிட்டீங்க, எந்த முயற்சியும் எடுக்காம நீங்க போட்டியிலே சேராம போயிட்டீங்க, அதனால நீங்க எல்லாரும் தோல்வி அடைஞ்சிட்டீங்க, ஆனா கவியரசி மட்டும் முயற்சி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தயக்கம் இல்லாம பெட்டியை நகர்த்தினால கவியரசி வெற்றி பெற்றுட்டா அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து எல்லாத்துக்கும் சொல்றாங்க. இந்த பாடத்துல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோடனே முடிவு செஞ்சிடக்கூடாது, ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யணும், தயக்கம் காட்டக்கூடாது. யாரு வந்து தயக்கம் காட்டாம வெற்றி முயற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஓகே, படிக்கலாமா? பிற மாணவர்கள் அனைவரும் இதனை வியப்புடன் பார்த்தனர். பின்னர் தயக்கம் விலகி அனைவரும் ஓடி சென்று தாங்களும் பெட்டியினை தூக்கி பார்த்தனர். பெட்டி தூக்குவதற்கு சுலபமாக இருந்தது. மாணவ மாணவிகள் ஆசிரியரிடம் சென்று, பெட்டி பெரியதாக இருந்ததால் நாங்கள் முயற்சி செய்யவில்லை என்றனர். அதற்கு ஆசிரியர் அது காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார். மேலும் ஒரு செயலில் இறங்குவதற்கு முன் சிந்திக்க வேண்டும், ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது, நம்மால் முடியும் என்று நம்ப வேண்டும் என அறிவுறுத்தினார். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெட்டியை தூக்குனாங்க இல்லையா, பெட்டியை தூக்கும் போது இந்த டீச்சர் என்ன பண்றாங்க, நம்ம ஒரு செயல இறங்குறதுக்கு முன்னாடி நிறைய டைம் யோசிக்கணும், ஆனா முயற்சி செய்யாம இருக்க கூடாது அப்படின்னு சொல்றோம். நம்மளால முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும், நம்பினதுக்கு அப்புறம் தான் நம்மளால முடியும் நமக்கு ஒரு அந்த எண்ணமே வரும் இல்லையா. அந்த எண்ணம் இருந்தா நம்ம எல்லா போட்டியிலையும் கலந்து நம்மளும் பரிசு பெறுவோம். நீங்கள் எல்லோரும் தயக்கம் காட்டியதால் வெற்றி பெறவில்லை, தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள். எனவே அன்பு குழந்தைகளே, தோல்வியின் அடையாளமே தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி. துணிந்தவர் தோற்பதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா இந்த அடிகள். தயக்கம் வந்துருச்சுன்னா நம்ம எல்லாத்துக்குமே தோத்து போயிடுவோம் சரியா. வெற்றி, நம்ம முயற்சி செஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுவோம், கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். துணிஞ்சு எதுல இறங்குறாங்க இல்லையா, அவங்க என்னைக்குமே தோத்து போறது கிடையாது. தயங்கியவர், தயங்கியனால முடியாது முடியாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அவங்க என்னைக்குமே வெற்றி பெற்றது கிடையாது, அவங்க என்னைக்குமே வின் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி டீச்சர் அழகா அந்த அடிகள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து, நாம் விதைக்கும் விதைகளில் முயற்சியுடன் மண்ணை பிளந்து கொண்டு வருபவையே செடிகளாகின்றன. அதுபோல தயங்கி நிற்பவை தங்கி விடுகின்றன. அதுபோல கவியரசி தயங்காமல் துணிச்சலாக செயல்பட்டதால் வெற்றி பெற்றாள் என ஆசிரியை கூறினார். கவியரசிக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கினார். கவியரசியும் மகிழ்ச்சி அடைந்தாள். நம்ம விதைக்கிற விதை வந்து மண்ணுல வந்து பிளந்து வர்றது மட்டும்தான் செடியா முளைக்கும், தயங்கி மண்ணுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே செடியா வரதில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கவியரசி தயக்கம் இல்லாம துணிச்சலா செயல்பட்டதுனால்தான் அவ வெற்றி பெற்றா அப்படின்னு சொல்லி கவியரசிக்கு பாராட்டையும் பரிசுகளையும் கொடுக்கறாங்க சரியா. இதுல அவங்க என்ன தெரியுது, நம்ம ஒரு விஷயத்த பார்த்த உடனே டக்குன்னு முடிவெடுத்துட கூடாது ஓகேவா, நல்லா யோசிக்கணும் அதுல என்ன இருக்கு, நம்மளால முடியும் முடியும்னு சொல்லி நல்லா யோசிச்சு ஆழ்ந்து நம்ம முயற்சியாவது பண்ணணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோத்தே போறோமே, ஆனா என்ன பண்ணுவோம், முயற்சி செய்யணும் சரியா. நம்ம என்ன பண்ணுவோம், முகழ்ச்சி முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொல்லியிருக்காங்க இல்லையா திருவள்ளுவர். அதே போல என்ன பண்ணுவோம், முயற்சி
அடையிறவன் என்ன பண்ணுவான், முயற்சி பண்றவன் கண்டிப்பா என்னைக்குமே தோக்க மாட்டான். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும், ஏதாவது போட்டிகள்லாம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், அதுல பார்ட்டிசிபேட் ஆச்சும் பண்ணணும். ஓகேவா? அதுல என்னதான் இருக்கு, நம்மளால முடியுமா முடியலையா அப்படின்னு சொல்லி நீங்க அதுல இருந்து உங்களை நீங்க, நம்ம எப்படி இருக்கோம், நம்மளால முடியுமா முடியாதான்னு உங்களை நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். வாங்க பேசலாம். போட்டி நடந்த இந்த வகுப்பறையில் நீ இருந்திருந்தால் என்ன செய்திருப்பாய்? பழு தூக்குதல் போன்ற கடினமான வேலைகளை ஆண் பெண் இருவராலும் செய்ய முடியுமா? உனது கருத்து என்ன? வகுப்பறையில் கலந்துரையாடுக. சரி, அந்த மாதிரி போட்டி நடந்த இடத்துல நீங்க வந்து இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? கவியரசி மாதிரி அந்த பெட்டியை நகர்த்தி பார்த்திருப்பீங்களா, இல்ல இவ்வளவு பெரிய பெட்டின்னு நீங்களும் தயங்கி இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த ரெகுலர் கிளாஸ் வரும்போது நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம், சரியான விடையை தெரிவு செய்வோமா? வகுப்பறை என்பது என்ற சொல்லை பொறுத்து எழுத கிடைப்பது வகுப்பு கூட்டல் அறை, வகுப்பு கூட்டல் அறை, வகுக்கூட்டல் அறை, வகுப்பு கூட்டல் அறை. இதுக்கு சரியான ஆன்சர் எது? வகுப்பு கூட்டல் அறை. சரியா? இதை எடுத்து இந்த இடத்துல நீங்க எழுதிடணும். அடுத்து இகழ்ச்சி என்ற சொல் உணர்த்தும் பொருள் மகிழ்ச்சி, மதிப்பு, அவமதிப்பு, உயர்வு. ஓகே, நம்ம கொடுத்திருந்தாங்க இல்லையா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சி பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? உயர்வு அடைவார்கள். பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பெரிய, அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் என்ன? சிறிய. வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல், வெற்றிக்கு எதிர்ச்சொல் என்ன? தோல்வி. மண்ணை பிளந்து என்ற சொல்லை பெருத்து எழுத கிடைப்பது மண் கூட்டல் பிளந்து, மண்ணை கூட்டல் பிளந்து, மண்ணை கூட்டல் பிளந்து, மண் கூட்டல் பிளந்து. என்ன வரும்? இதுதான் சரியான ஆன்சர். சரியா? இப்ப இந்த ஆன்சர்லாம் என்ன பண்ணிடணும்? எடுத்து எழுதிடணும். அடுத்து வினாக்களுக்கு விடையளி. மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் அறிவித்த போட்டி என்ன? என்ன சொன்னாங்க போட்டியில? ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும். இதுதான் முதல் கேள்விக்கான விடை. சரியா? மறுபடியும் நான் வாசிக்கிறேன். ஓர் அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையினுள் சென்று பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்பதே அப்போட்டியாகும். ஓகே, அடுத்த கேள்வி. மாணவ மாணவிகள் போட்டியில் பங்கேற்காததற்கு காரணங்கள் யாவை? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணல இல்லையா, என்னென்ன ரீசனுக்காக அவங்க கலந்துக்கலன்னு கேக்குறாங்க, என்னென்ன ரீசன்? அறையின் நடுவில் வைக்கப்பட்டிருந்த பெட்டி உருவ அளவில் பெரியதாக இருந்தது. அதனை கண்டவுடன் மாணவர்கள் பலர் தங்களால் அப்பெட்டினை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகிவிட்டனர். மேலும் சிலர் பெட்டிக்கு அருகே சென்று பின்னர் தங்களால் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்களே என்று நினைத்து போட்டியில் கலந்து கொள்ளாமல் திரும்பிவிட்டனர். இதுல இருந்து இதுவரைக்கும் இரண்டாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து கவியரசியின் வெற்றிக்கு காரணம் என்ன? கவியரசி தயங்காமல் முயற்சி செய்வதே வெற்றிக்கு காரணம். ஓகே, என்ன இருக்கணும்? தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் போட்டியில் வெற்றி பெற்றாள். இந்த இடத்துல போட்டியில் எழுதிக்கோங்க. தன்னால் முடியும் என்று நம்பி கவியரசி முயன்றதால் போட்டியில் வெற்றி பெற்றாள். ஓகேவா? இதுதான் மூணாவது கேள்விக்கான விடை. ஓகே, அடுத்து
பாட பொருளை வரிசைப்படுத்துவோமா? இங்க நிறைய வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க, அதை நம்ம கரெக்டா அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க இயலாது என்றனர் சிலர். ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றால் ஆசிரியர் ஒரு போட்டியினை அறிவித்தார். அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது. நமக்கு அந்த பாடம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த பாடத்தை நம்ம வரிசைப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, ஆசிரியர் ஒரு போட்டி அறிவிச்சாங்க, அப்ப இதுதான் முதல்ல வரும். ரெண்டாவது என்ன சொன்னாங்க, அறையின் நடுவே ஒரு பெட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, அறையின் நடுவே ஒரு பெட்டி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவ்வளவு பெரிய பெட்டியினை அடுத்து என்ன பார்த்தோம், இவ்வளவு பெரிய பெட்டியினை நம்மால் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து போட்டியில கலந்துக்கல இல்லையா, அப்ப வந்து மூணாவதாவது வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், தம்மால் முடியும் என்று முயன்றதால் கவியரசி வெற்றி பெற்றாள், இப்ப நாலாவது பாயிண்ட். அஞ்சு என்ன இருக்கு, ஆசிரியரும் மாணவரும் கவியரசியை பாராட்டினர். ஓகேவா, இப்ப இந்த என்ன பண்ணணும், நீங்க வரிசைப்படுத்தி நோட்ல எழுதி வச்சுக்கணும். ஓகே, அடுத்து பழத்திற்குள் உள்ள எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாக்கலாமா? இந்த பழத்துக்குள்ள நிறைய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த எழுத்தெல்லாம் நம்ம ஒன்னா எழுதி சொற்கள் உருவாக்கணும். ஓகே, நமக்கு உதாரணம் என்ன கொடுத்திருக்காங்க, ஆசிரியர் கொடுத்திருக்காங்க இல்லையா. அடுத்து வேற என்னென்ன இருக்கு பாக்கலாமா, பெயர் எழுதலாமா, என்ன எழுதுவோம், பெயர் எழுதணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஆதி, ஆதி எழுதலாமா, ஆதி. அதுக்கப்புறம் வேற என்ன எழுதலாம், சிரி. ஓகே, அடுத்து பெட்டி, பெட்டி எழுதலாமா, இதே போல நம்ம பத்து வார்த்தைகள் எழுதலாம். இதே மாதிரி என்ன பண்ணும், பேலன்ஸ் உள்ளதை நீங்க எடுத்து எழுதி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகேவா, வேற என்னென்ன எழுதலாம், சிரி, சட்டி எழுதலாம். அதுக்கப்புறம் போட்டி எழுதலாமா, அதுக்கப்புறம் என்ன எழுதலாம், போட்டி எழுதலாம். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் எழுதலாம். நீங்க என்ன பண்ணணும், எழுதி கண்டுபிடிச்சு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகே, அடுத்து பொருத்தமான எதிர்சொல் சாவியை கொண்டு பூட்டை திறப்போமா? எதிர்சொல்ல இருக்கிற இந்த பூட்டுக்கு நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சு எழுதணும். சிலர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும், பலர். சரியா, ஃபர்ஸ்ட் சிலர் இருக்கு இல்லையா, சிலருக்கு எதிர்சொல் என்ன, பலர். ஓகேவா, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இங்க நம்ம கோடு போட்டுக்கிட்டோம். அடுத்து என்ன இருக்கு, இந்த பலருங்கிறதுல இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், பலர்னு எழுதிக்கணும். அடுத்து முடியாது, முடியாதுக்கு எதிர்சொல் என்ன, முடியும். ஓகே, இப்ப நம்ம இங்க லைன் போட்டாச்சு, என்ன எழுதணும், இந்த இடத்துல முடியும் அப்படின்னு எழுதணும். கடினமாக, கடினமாகங்கிறதுக்கு எதிர்சொல் என்ன, எளிதாக. ஓகேவா, நம்ம இப்படி எழுதி இப்படி ஜாயின் பண்ணிக்கலாமா, எளிதாக. அடுத்து என்ன இருக்கு, பொய், பொய்க்கு என்ன எதிர்ச்சொல், உண்மை. ஓகேவா, இப்ப என்ன பண்ணணும், இந்த ஆன்சர்லாம் கரெக்டா அந்த டேஷ்ல ஃபில் பண்ணிடணும். ஓகே, அடுத்து விலகினர், விலகினருக்கு என்ன ஆப்போசிட் வேர்ட், சேர்ந்தனர். ஓகே, அடுத்து இணைந்து செய்வோம், மாணவர்களுக்கு வேண்டிய குணங்களை கொண்ட மீன்களுக்கு மட்டும் வண்ணமிடுக. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு நீங்க பார்த்து கலர் பண்ணணும். ஓகேவா, மாணவர்களுக்கு துணிச்சல், மகிழ்ச்சி, சுறுசுறுப்பு, தயக்கம், சோம்பல், தன்னம்பிக்கை. ஓகேவா, இதுல எது மாணவர்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மீனுக்கு மட்டும் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். ஓகேவா, கலர் பண்ணி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். ஓகே, மொழியோடு விளையாடு, அம்புக்குறியுடன் கூடிய சுழல் அட்டையில் மொழி முதல் எழுத்துக்களை எழுதி கொள்ள வேண்டும். மாணவர்களை வட்ட வடிவில் அமர வைத்து இந்த அட்டையினை கொடுக்க வேண்டும்.
ஒவ்வொரு மாணவரும் அம்புக்குறியினை வேகமாக சுற்றி விடுவர். அம்புக்குறி எந்த எழுத்தில் நிற்கிறதோ அந்த எழுத்தில் தொடங்கும் ஏதேனும் ஒரு சொல்லை அந்த மாணவர் கூற வேண்டும். இவ்வாறே அனைத்து மாணவரையும் பங்கேற்க செய்தல் வேண்டும். பயன்படுத்திய பின்பு எழுத்துக்களை மாற்றி மீண்டும் பயன்படுத்த வேண்டும். சரியா, இந்த மாதிரி நம்ம ஒரு அட்டை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதை நம்ம சுத்தி விடும்போது எங்க போய் எந்த லெட்டர்ல அது நிக்குதோ அந்த எழுத்துல தொடங்குற வார்த்தைகள் நீங்க சொல்லணும். ஓகேவா? இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, நம்ம ரெகுலர் கிளாஸ் வரும்போது நம்ம பார்க்கலாம். அடுத்து கலையும் கைவண்ணமும். பயன்படுத்திய மற்றும் உபயோகமற்ற பொருள்களை கொண்டு பல்வேறு உருவங்கள் செய்து மகிழ்க. எடுத்துக்காட்டு, உதிர்ந்த இலைகளை கொண்டு உருவம் அமைத்தல். இந்த மாதிரி இலைகளை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாருங்களேன், ஒரு அழகா ஒரு அனிமல், ஒரு விலங்கு மாதிரி செஞ்சிருக்காங்க இல்லையா. இதே போல நீங்களும் அந்த பயன்படுத்தின உபயோகமற்ற ஏதாவது வேஸ்ட் திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணும், யூஸ்ஃபுல்லா ஒரு திங்கா மாத்தணும். ஓகே. செயல் திட்டம். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது போன்று தன்னம்பிக்கையை வளர்க்கும் ஏதேனும் 5 பொன்மொழிகள் மற்றும் பழமொழிகளை எழுதி தொகுத்து வருக. தன்னம்பிக்கையை வளர்க்கிற மாதிரி 5 பழமொழிகள் எழுதிட்டு வரணும். ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, துணிந்தவர் வெற்றி கொள்வர். சரியா, இந்த போட்டியில என்ன பார்த்தோம், ஆசிரியர் ஒரு போட்டி அறிவிச்சாங்க. ஒரு வகுப்புல, வகுப்பு நடுவுல ஒரு பெட்டி இருந்துச்சு. அந்த பெட்டியை வந்து யார் தூக்கிட்டு வராங்களோ அவங்க தான் வின் பண்ணதான் சொன்னாங்க இல்லையா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அந்த பெட்டியை பார்க்க போனாங்க. பெட்டி ரொம்ப பெருசா இருந்ததுனால ரொம்பவே வெயிட்டா இருக்கும்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, நம்ம தூக்க போயிட்டு தூக்காம வந்தோம்னா மத்தவங்க எல்லாரும் நம்மள கேலி பண்ணி சிரிப்பாங்க அப்படின்னு அவங்களாவே நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, அவங்களும் போட்டியில கலந்துக்கல. ஆனா கவியரசிங்கிற பொண்ணு மட்டும் சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே, முயற்சி பண்ணி பார்க்கலாம், அப்படி அதுல என்னதான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்னு சொல்லி முயற்சி பண்ணதுனால அவ அந்த பெட்டிய எளிதா தூக்கிட்டா இல்லையா. ஏன்னா அந்த பெட்டி காகிதத்தால செஞ்ச பெட்டி. உருவத்தை பார்த்து மட்டும் எதையுமே நம்ம முடிவு செய்யக்கூடாது. எதுலையுமே தயக்கம் இல்லாமல் நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த பாடத்துல பார்த்தோம் இல்லையா. கவியரசி தயங்காம போட்டியில கலந்துகிட்டதுனால அவ வெற்றி பெற்றா. மாணவர்களும் ஆசிரியர்களும் அவரை பாராட்டினாங்க. இந்த பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். பழத்திற்கு உள்ள எழுத்துக்களை நம்ம சொற்களா உருவாக்குறது பார்த்தோம். இதெல்லாமே நீங்க ஹோம்ஒர்க் எழுதி போட்டோ எடுத்து சென்ட் பண்ணணும். அடுத்து இணைந்து செய்வோம், மொழியோடு விளையாடு பகுதி பார்த்தோம் இல்லையா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ்ல சான்றோர் மொழி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.